Hello friends, welcome to my channel. In this video, we will cut the blouse. We will cut the blouse. Normal blouse is 13, lining blouse is 14. This is the moon. பசங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும், அவங்களையும் பார்த்துக்கணும். எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டே நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை காலையில் வந்து நான் ஒரு 6 ப்ளவுஸ் இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கேன். என்னால் இன்றைக்கி எத்தனை தைக்க முடியுது அப்படின்றத வந்து காமிக்கிறேன். ஒரு லைனிங் ப்ளவுஸும் 5 நார்மல் ப்ளவுஸும் காலையில் ஒரு 10:38 வந்திருக்கேன் நான். அப்புறம் நைட்டு வந்து முடித்தது எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு டைம் இல்லாததுனால அதுக்கப்புறமா வந்து அந்த 6 ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக ஒரு லேஸ் டிசைன் கொடுத்து இதை முடிச்சிருக்கேன். இது கூடவே சேம் ப்ளவுஸ் வந்து 2 நார்மல் ப்ளவுஸு அதையும் முடிச்சிருக்கேன் இன்றைக்கி. அப்போ டோட்டலாக என்ன பண்ணியிருக்கேன்னா 2 லைனிங் ப்ளவுஸும் ஏழு நார்மல் ப்ளவுஸும் வந்து முடிச்சிருக்கேன். வெள்ளிக்கிழமை வந்து 2 லைனிங் ப்ளவுஸும் 7 நார்மல் ப்ளவுஸும் முடிச்சிருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7 வெள்ளிக்கிழமை டைம் வந்து அவ்வளோதான். அந்த டைம் வரைக்கும் தான் என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சது, அதுக்கப்புறம் முடியல. அப்புறம் சனிக்கிழமை காலையில் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். எங்கள் அதிசய செடியில் மறுபடியும் ஒரு ரெட் கலர் பூ பூத்துருந்துச்சு. என் பொண்ணு அதை போய் வீடியோ எடுத்து வந்து கவர் பண்ணி வச்சுருந்தா. இது எப்படின்னு தெரியல, நிறைய சாண்டல் கலர் தான் பூக்குது, அதில் வந்து ஒரே ஒரு காலையில் மட்டும் ரெட் கலர் வந்து அடிக்கடி வந்து பூத்துட்டு போகுது. அதுக்கப்புறம் வந்து தோட்டத்தில் இருந்த வாழையில் வந்து கட் பண்ணிட்டோம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுனால ஒரு கொலை மட்டும் கட் பண்ணியிருக்கோம், இன்னும் 2 கொலை அப்படியே இருக்குது. கட் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம் பொங்கலுக்குள்ளே அது பழுத்துரும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஷாப்புக்கு ஒரு 11:45 தான் போனேன். அந்த டைமுக்கு போயிட்டு சாட்டர்டே என்னென்ன பண்ணோம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 நார்மல் ப்ளவுஸ் வச்சிருந்தேன், எடுத்து வச்சு அதை தைச்சிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ளவுஸ், ஏன்னா அன்றைக்கி எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸாக இருந்ததுனால நான் ஷாப்பில் ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த 5 ப்ளவுஸ் மட்டும் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். இதெல்லாம் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. சண்டே வந்து இதெல்லாம் கவர் பண்ண முடியுமா அப்படின்றது பார்க்கலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பசங்கள் வீட்லேயும் இருப்பாங்க, அவங்களையும் பார்த்துட்டு கடையும் வந்து பார்த்துக்கணும், எப்படி முடியும்னு எனக்கு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணியாச்சு கடையை. நான் லீவுன்றதுனால சரி கொஞ்சம் முன்னாடியே வந்துடலாம், அப்பப்போ போய் பசங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். என் கூடவே வந்து பசங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணாங்க. பாப்பா வந்து பெருக்கிட்டா, ஷாப் எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த லேஸ் எல்லாம் கலைஞ்சிருந்ததெல்லாம் அடுக்கி கொடுத்தாங்க. நூலெல்லாம் சேம் சேம் கலராக பார்த்து எடுத்து வச்சுருந்தாங்க. நிறைய சின்ன சின்ன ஹெல்ப் அப்பப்போ பண்ணுவாங்க. நான் வீடியோ எடுக்கிறது தெரியாமல் அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஹாய் சொல்ல சொன்னால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிக்கிட்டாங்க. அந்த அப்படியே மறைக்கிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் லைனிங்லாம் அலசி போட்டு வச்சுருந்தேன், அதெல்லாம் பாப்பா எடுத்துகிட்டு வந்து படித்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா. கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அந்த கேப்பில் நான் போயிட்டு பார்த்தா வெளியில் காரில் வந்து விற்றுட்டுருந்தாங்க. சரி பசங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பேண்ட்டும் டிஷர்ட்டும் எடுத்தேன். ரெண்டு பேண்ட்டும் 3 டிஷர்ட்டும் 2 பேருக்கும் எடுத்தேன். ஒரு பீஸ் வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நல்லா தான் இருந்துச்சு, 50 ருபீஸ்க்கு வர்த்தாக தான் இருக்குது.
வாங்கின உடனே பாப்பா போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னால், அதனால் ஈவினிங் அவங்களுக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு போட்டுட்டு போகிறேன், எனக்கு தையல் அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தாங்க. சரி ஓகேடா, நான் தையல் அடிச்சுக்கிறேன், நீங்கள் போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். காலையில் வந்து ஒரு 3 ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணிட்டேன் மதியத்துக்குள்ளவே. அதுக்கப்புறம் போயிட்டு உள்ள பசங்களை பார்த்துட்டு இருந்தேன், அவங்கள டான்ஸ் கிளாஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டுக்குள்ளே எத்தனை என்னால் மீதி இருக்கிற அந்த 10 ப்ளவுஸில் எத்தனை ப்ளவுஸ் என்னால் முடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் அந்த 10 ப்ளவுஸ் தான் பெண்டிங்கில் இருந்தது. இந்த ரெட் ப்ளவுஸ் வந்து நான் ஒரு 1/2 hour ஸ்டிச் பண்ணேன். லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஒரு 1.5 hour ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது நான் ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். பசங்க வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு ரெடியாக இருந்தாங்க, பஸ் வந்துச்சு, கிளம்பிட்டாங்க. நம்ம கட் பண்ணும் போதே நமக்கு தேவையான பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம தைக்கும்போது வந்து அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து ஒரு டைமுக்குள்ளே வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டமாக இருக்கும் ஒரு தடவையும் இது பண்ணிகிட்ருக்கும்போது. அதனால் எப்பயுமே நமக்கு தேவையான போது கட் பண்ணும் போதே நூலிலிருந்து எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்து ஒரு 9 ப்ளவுஸ் முடித்தேன், சனிக்கிழமை வந்து ஒரு 5 ப்ளவுஸ் முடிச்சிருக்கேன், மொத்தம் 14 ப்ளவுஸ் தான் முடிச்சிருக்கேன். இன்னும் 13 ப்ளவுஸில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் வரைக்கும் ஒரு 3 ப்ளவுஸ் முடிச்சு வச்சுருக்கேன். இப்போ 5 மணிக்கு மேலே உட்காந்து என்னால் எவ்வளோ எத்தனை தைக்க முடியும் அப்படின்றது கடை மூடும் போது பார்க்கலாம். பதினேழு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இந்த ரெட் ப்ளவுஸ் வந்து 18th ப்ளவுஸ், 27 ப்ளவுஸில். சாட்டர்டே கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தது, அன்றைக்கி இன்னும் கொஞ்சம் முடிச்சிருக்கலாம். பட் உடம்பு முடியாததுனால நானும் சரி ஓகே விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு அப்படி அப்படியே போயிடுச்சு. பட்டு பசங்க இருக்கிறதுனால நமக்கு வந்து நம்ம டைம் யோசிக்கிற மாதிரி அது நடந்துக்க முடியாது. ஏன்னா சில டைமில் வந்து அவங்க ஓகே மாதிரி இருப்பாங்க, சில டைமில் நீயே தான் வந்து எனக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதனால் கரெக்டாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது எந்த ஒரு விஷயமும். பசங்களும் ரொம்ப சின்ன பசங்க தான், தெரிவு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். சின்ன பாப்பா தான் டக்கு டக்குன்ட்டு அழுவா, ஏதாவது அவளுக்கு தேவையான மாதிரி பண்ணணும், அவளுக்கு ஏதாவது செட் ஆகலை அப்படின்னா நீயே தாம்மா வந்து பண்ணணும், நீயே தாம்மா எனக்கு ப்ரஷ் பண்ணி விடணும், நீயே தாம்மா எனக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பான். அவளை வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம். இதுலேயே வந்து உங்களுக்கு டைம் காமிச்சிருப்பேன், இது 1/2 hour முடிச்சது. 5:30 5:40 ஸ்டார்ட் பண்ணது, 5:33 முடிச்சிட்டேன் பாருங்கள், 1.5 hours முடிச்சிட்டேன் நான். அப்புறம் நெக்ஸ்ட் ப்ளவுஸ் எடுத்தேன், அதுக்கப்புறம் வீடியோ கட் பண்ணிட்டேன், என்னால் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் அதுக்கப்புறம் பசங்கள் டான்ஸ் கிளாஸ்லேருந்து வந்துட்டாங்க. அவங்க பெரியமாவும் அக்காவும் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க எங்கள் அக்கா பொண்ணும் போகிறான், இவங்க 3 பேரையும் அக்கா வந்து கூட்டிகிட்டு போவாங்க. பஸ்ஸிலே தூங்கிட்டாங்களாம், வந்து அப்படியே உட்காந்துட்டா பாருங்கள் அழுதுகிட்டே. இப்போ பாருங்க, கை கழுவி விடணுமா, நீங்கள் வந்தால் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அழுதுட்டு நின்றுட்டுருக்கா. நான் போயிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணி விட்டுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு
கடைக்கு வந்தேன், கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, மழை பெய்யுது, வருது, கரண்ட் ஆஃப் ஆகுது, வருது, கரண்ட் கட் ஆகுது, வருது, கட் ஆகிட்டே வருது. அதனால் சரி ஓகே விடு, இதுக்கு மேலே இருந்தால் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு தச்சுனதெல்லாம் அப்படி அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். இன்னும் அந்த 10 ப்ளவுஸில் இன்னும் எத்தனை ப்ளவுஸு, 4 ப்ளவுஸ் மிச்சம் இருக்குது. இந்த 4 ப்ளவுஸும் முடிச்சிருந்தா இந்த 3 நாளில் அந்த 27 ப்ளவுஸும் முடிஞ்சிருக்கும். இந்த 4 ப்ளவுஸ் வந்து இந்த கரண்ட்டுனால அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுடுச்சு. பார்க்கலாம், மண்டே காலையில் ஸ்டார்ட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.